திரு லெனின் இங்க மக்களுக்கு புரிகிற வகையில் ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அப்படிலாம் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் முன்வைக்கிறார் ஆனா வார்த்தை பிரயோகம் அப்படின்னு வந்தா அங்க ஒரு வார்த்தை கடுமையான வார்த்தை முன் வச்சா இங்கே பதிலுக்கு மாற்று முகாமில் இருந்து இங்கே ஒரு கடுமையான வார்த்தைகள் வர்றதுங்கிறது ஆரோக்கியமா இருக்கா நீங்க உங்க தலைப்புல சொன்ன மாதிரி வார்த்தை யுத்தம் வாக்குகளா மாறுமாங்கன்னா வாழ்க்கைக்கான யுத்தம் இது அதனால் நிச்சய வாக்குகளாக மாறும் ஏன்னா கடந்த பத்தாண்டுகளில் இந்திய மக்கள் சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்பட்டிருக்காங்க இப்போ நண்பர் சொல்கிறாரு குறைந்தபட்ச நாகரிகம்னு இருக்குது பரப்புறையில் அதை மேற்கொள்ளலாம் செருப்புங்கிறது அவர் பிரிந்த செருப்பு அப்படின்னு ஒருத்தரை உருவகப்படுத்துங்கிறது நல்ல வார்த்தைன்னு அவர் நம்புகிறார் அதை நாட்டு மக்களுக்கே விட்டுருவோம் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி கீழ்த்தரமாக இறங்கி பேசக்கூடியவர்கள் அங்கே மேல் தலைவர்களேருந்து பிரதமர் மோடியிலேருந்து இருக்காங்க மத ரீதியாக பிளவுபடுத்தி பேசுவது நீங்கள் பரப்புரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இன்னும் வரல இன்னும் வரும் நெருங்கு நெருங்கு வரும் வடபுலத்தில் இதெல்லாம் வரும் நாங்கள் இருபது நாங்கள் எண்பதுக்கும் இருபதுக்கும் போட்டின்றது நாய் உதாரணங்களை சொல்கிறது இதெல்லாம் பரப்புரையில் யார் முன்வைத்தது சொந்த இந்திய மக்களையே மத ரீதியாக புளவுபடுத்துகிற சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து மிக கொச்சை மொழியில் வைத்தவர்கள் தான் எனவே அவங்கள்ட்ட நம்ம நாகரீகத்தை எதிர்பார்ப்பு என்பது நிச்சயம் முடியாது ரெண்டாவது விஷயம் இப்போ நண்பர் சொன்னார் இருபத்தோராயிரம் கோடி மொத்தம் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபா துணை தெரியப்பட்டிருக்கு அதில் எல்லாம் என்னமோ கார்பரேட்டு பணத்தை எடுத்துட்டாங்கன்றாரு இது எவ்வளோ பெரிய போய் பாருங்க இந்திய வங்கிகள் அமைப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல்களை பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே பதினோரு கோடி பேருக்கு இருந்துச்சு உங்கள் ஆட்சி காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் உயர்ந்திருக்கிறீங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற இருப்பு என்ன அப்படின்னு வர்றபோது தான் சிக்கல் வருது அப்போ என்ன ஜீரோ பேலன்ஸ்னு சில வங்கி கணக்கு இருக்குது ஜன்தன் இது அதில் நீங்கள் எடுக்க முடியாது ரொம்ப லாபகமாக நம்ம சூர்யா சொல்லிட்டு போகிறாரு ஆனால் ஏற்கனவே ஏழைகள் திறந்திருக்காங்களா அது ஜண்டனாக மாற்றாமல் இருக்குல்ல விவசாயிகள் ஏற்கனவே வச்சுருக்காங்கள அதிலிருந்து எடுக்கப்பட்டது கார்ப்பரேட்டுகளுக்கு லாபம் என்ன காரணம் கார்ப்பரேட்டுடைய வங்கி கணக்கை வங்கி கடனை நீங்கள் வ வகை செல்லிட்டு வகை செஞ்சுட்டீங்க அதனால் அவங்களுக்கு லாபம் வங்கிக்கு நஷ்டம் வர்ற போது இந்த சாதாரண மக்களுடைய பணம் இருக்கு பாருங்க ஐநூறு ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருந்துச்சுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் நகர்ப்புறங்களில் ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொண்டு போனீங்க ஸ்டேட் பேங்க் அப்ப நீங்க ஆளை வெட்டணுங்கிறதுக்கு எப்படி நீங்க நிதியமைச்சகம் கேட்டுக்கணுமா இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு போய் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கிறவங்கள்ட்ட நாங்க எடுக்கிறோம் பெருநகரங்கள்ல சரி என்று எடுக்கப்பட்டது இது விஷயம் இது இது நான் சூர்யாக்கு சொன்னதே தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது பிரச்சனை இந்த பிரச்சனை குறித்து விவாதிப்பதோ அல்லது அதனுடைய அது உள்ள ஆரோக்கியமா பேசணும் அப்படிங்கிறதோ அது வரவேற்கத்தக்கது தான் ஆனா இதை முன்னிறுத்தும் போது நான் சொல்றேன் ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர்ல இல்ல இல்ல அதுல அதை பயன்படுத்துற வார்த்தை பிரயோகங்கள் அதான் சொல்ல வரேன் இந்த ஐம்பத்தி ரெண்டு கோடி வங்கி கணக்குகள்ல எத்தனை செயல்பாட்டில் இருக்குன்னு கேளுங்களேன் முப்பது கோடி வங்கி கணக்கு செயல்பாட்டுல இல்ல எட்டு மாதமா ஒரு வருஷமா வங்கி கணக்கே உள்ள போய் பார்க்காம அப்படியே முடங்கி அப்ப இதெல்லாம் கவனத்துல எடுக்கணுமா இல்லையா எனவேதான் இது இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுப்புகிற போது இப்போ டிஜிட்டல் வழிபறின்னு சொன்னார் என்ன தவறு இதெல்லாம் டிஜிட்டல் முறையிலதான் நீங்க வழிபறி வழிபறிங்கிறது நல்ல சொல்லா அப்ப வழிபறிங்கிறது தப்பு இல்லையா நீங்க பாரதியாரே சொல்லி ஒரு அரசு மோசமான முறையில் நின்றால் வரி நிமிந்தால் வரி உட்கார்ந்தால் வரி ஆட்டு வரி மாட்டு வரி என்று போடுகிறது என்றால் அந்த வரி பகல் கொள்ளை அதை எதிர்த்து ஏன் நீங்கள் முறியடிக்க கூடாது ஏன் அடிக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு வெள்ளை அரசை பார்த்து அப்போ வரி

நீங்க மேற்கொள்றீங்க உதாரணத்து சொல்றேன் எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இது வரலையும் டிவோல்யூஷன் இருந்தது நிதி நல்கை என்பது இருந்தது இதுல பரிந்துரை நாற்பத்தி மூணு வரிசையா குறைச்சிங்க இது என்ன சொல்ல போனால் ஐம்பது பர்சன்ட் கொண்டு போகணுங்கிறது தான் எல்லா மாநிலங்களுடைய கோரிக்கை ஆனால் மோடி மாநிலங்களுக்கான அந்த வரிப்பதிவை குறைச்சிங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் எல்லா மாநிலங்களும் பிரிச்சோம் ஏன் சில மாநிலங்கள் ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை உறுதியாக பின்பற்றினார்கள் அதன் விளைவாக வருகிற இல்லை ஒரு நிமிஷம் கேட்டீங்க சொல்ல விட்டுருங்க அதன் விளைவாக வர்ற நஷ்டத்துக்காக பன்னெண்டு புள்ளி ஐந்து சதம் அந்த பாதிக்கப்பட்ட மாநிலங்களும் பிரிச்சு கொடுக்க இந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சையும் தூக்கிக்கிட்டீங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுங்கிற அந்த பேஸ் லைனை ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கொண்டு வந்து அதுலயும் அடிச்சிங்க இதன் விளைவாக மிகப்பெரிய பெரிய தென் மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள் மிக பெரிய கண்டார்கள் எனவே இதையெல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணாம நீங்க ஒரு மாநிலம் கொடுக்கிற வரியில இருபத்தொன்பது பைசா இன்னொரு மாநிலத்துக்கு ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா குடுக்கிற போது பிரச்சனை வருமா வராதா சரி நீங்க இல்லல்ல நீங்க ஒரே ஒரே குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தை அமுல்படுத்தாதவங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க அமல்படுத்துனவனுக்கு

எப்படி இறக்குமதி செய்யப்படுகிறது எந்த கப்பல் இருந்து வருது குஜராத் முந்திரா அதுல இருந்து தான் வருது அப்ப நீங்க தானே கஞ்சா மொத்த வியாபாரி மொத்த வியாபாரி உங்களை சொல்றோம் அப்ப நீங்க இப்படி வச்சீங்கன்னா உண்மையில நீங்க தானே ஒன்றியாட்சி தானே இதுக்கு பொறுப்பு இருக்கணும் மாநிலங்களுக்கு இடையே நீங்க தானே பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ வருது என்னையே இங்க எங்க இருக்குது தூங்குதா எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டும் என்னையே வரும்

பிடிக்கப்படுது நானும் ஒத்துக்கிறேன் எந்த நாட்டினுடைய இருக்கு திருசேலம் மணிகண்டன் இங்க தொடர்ச்சியா பரப்புரை களத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையிலான இந்த போட்டோ பரப்புரை அப்படிங்கிறது ஆரோக்கியமான வழியில போகுது அப்படின்னு பார்க்க முடியுமா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் பாலா முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் கோபண்ணா அவர்கள் சொன்ன சில விஷயத்துக்கு அவருக்கு சில நினைவூட்டல்கள் பண்ணிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிறேன் அதனால கொஞ்சம் தயவு பண்ணி குறிக்கிடாம என்னை அனுமதிங்க டிஜிட்டல் வழிப்பறி அப்படிங்கிறது ஒரு தவறான பதம் அல்ல அது ஒரு நியாயமான பதம் அப்படிங்கிறாரு அவர் எந்த இருந்து அதை புரிஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சதிகாரி இந்திரா சர்வாதிகாரி இந்திரா கட்டம்பீடி காமராஜ் மரமேரி காமராஜ் குள்ளுகப்பட்டரு ராஜாஜி அப்படின்லாம் அவங்க தலைவர்களை பார்த்து அன்னைக்கு இருந்த கருணாநிதி அவருக்கு கொடுத்த பட்டத்தை ஒப்பீடு பண்றப்ப இந்த டிஜிட்டல் வழிப்பறி அப்படிங்கிறது பெரிய ஒரு தவறான வார்த்தை இல்லை அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருப்பார்னு நினைக்கிறேங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு முதுபெரும் தலைவர் காங்கிரஸ் கட்சியில் தமிழக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூதர்ந்த ராஜாஜியும் காமராஜரும் சேர்ந்து நடத்திய மெரினா கடற்கரை கூட்டம் தான் இதுவரைக்கும் மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனா பாவம் கூட்டணிக்காக இன்னைக்கு என்ன பண்றாருன்னா காமராஜரையும் மறந்துட்டாரு ராஜாஜியும் மறந்துட்டாரு மறந்துட்டு இன்னைக்கு விட பெரிய கூட்டத்தை நான் கண்டேன் கண்ணுற்றேன் கழிப்புற்றேன் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு பேசுறது பாவம் காலத்தின் கோலம் துரதிர்ஷ்டங்க அதே மாதிரி தமிழகம் தான் வந்து தரம் தாழ்ந்தி தேர்தலில் பேசுறதுல தரம் தாழ்ந்தி பேசுறது அப்படிங்கறத கண்டுபிடிச்ச இன்வென்ஷனே தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்குது நம்ம லெனி நணனுக்கும் எல்லாருக்கும் என்ன விமர்சனம் இருக்காரு உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் எல்லாரும் யாராவது முன்னணி தலைவர்கள் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ அதுக்கு பின்னாடி புரட்சி தமிழரோ தரம் தாழ்ந்து யாராவது விமர்சனம் பண்ணிருக்காங்களா ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயாரை பத்தி ஆராசா போன தேர்தலில் என்ன பரப்புரை பண்ணாரு இப்ப இருக்கிற இளைய மடாதிபதி என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு மூணாம் தர அறிவருக்கத்தக்க பேச்சாளர் பொறுப்புள்ள அமைச்சர்

ஆமா அதனால என்ன சொல்றேன்னா சார் நீங்க மற்ற திமுக பிரமுகர்கள் இந்திரா காந்தி மீது காமராஜர் மீது அம்மா மீது எட்டுக்கும் நடுவுக்கும் இடைப்பட்டவன் எம் ஜி ராமச்சந்திரன் இந்தியாவில் இரண்டு கேரளங்கள் இருக்க முடியாதுன்னு இந்த மாதிரி பேசுற மாதிரி அண்ணா அதிமுக அவ்வளவு மூணாம் தர பேச்சாளர்களா பேசல அப்படிங்கறத ஒண்ணுங்க இது வடநாட்டிலையும் பரவி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு நரேந்திர மோடி வந்து சோனியா காந்தி சொன்னாங்க அப்புறம் மோடி சோர்கே மோடி திருடன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

பரப்புரை செய்கிறார் நான் வந்து கிராமத்துக்காரன் எனக்கும் பேச தெரியும் நான் வாயில என்ன வேணாலும் வரும் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்ன சார் என்ன சொல்ல வர்றார் அருமையாக கேட்டுங்க சார் ஏன் சார் நீ டவுன்ல படிச்சுட்டு நீ வெள்ளி ஸ்கூல்ல நீங்க இல்ல கிராமத்துக்காரங்க கொச்சையா பேசுவாங்கன்னு அர்த்தமா அவங்கள கொச்சை மாறியா கிராமத்துக்காரங்க கொச்சை இல்ல யதார்த்தமா யதார்த்தமா பேசுவான் வெகிளித்தனமா பேசுவான் நான் இப்படி திருப்பி கேக்குறேன் மெட்ராஸ்காரங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க சேலத்துக்கார்ட்ட அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த முடியுமா மெட்ராஸ்ல ஆகுனா படித்தவன்ல இருந்து பாமரன் வரைக்கும் இல்ல சார் இல்ல அதத்த நான் கேக்குறேன் இல்ல அதத்த நான் கேக்குறேன் நான் கிராமத்து முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மூன்றாவது முறையாக அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சேலம் மணிகண்டன் சொல்லக்கூடிய நபர் நான் கிராமத்துக்காரன் என் வாயிலிருந்து எது வேணாலும் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன் அதைத்தான் சார் சொல்றேன் கிராமத்துக்காரன் வெள்ளந்தியா என்ன வேணாலும் பேசுவான் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன் உங்க தம்பி அரசியல்ல புது தம்பி வாரிசுல வந்து தம்பி நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் ஓ லெவலுக்கு நான் திறந்தாலிருந்து பேச மாட்டேங்கிறதோட நிறுத்திக்கிட்டார் அதை தாண்டி ஏதாவது இருந்தார்னா நிச்சயமா அது கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி இல்ல சார் நீங்க வெள்ளந்தியா பேசுறதுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு நான் கிராமத்துக்காரன் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடாதா என்ன பேசுனார் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுனார் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி தம்பி ஒன்னோட கீழே இறங்கி எனக்கு பேச தெரியும் நான் கிராமத்துக்காரன் அப்படின்னு சொல்லுதோட நிறுத்திக்கிட்டாரா என்ன எடுபடிசாமி இதுவே குற்றமா நீங்க வேற ஏதாவது நினைச்சிட்டீன்னா தப்பு இல்லைன்னு மூணாந்தர அந்த காலத்துல பேசுற வெற்றி கொண்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு உதயநிதி அது உங்களுக்கு தவறா தெரியலையா ஏ கிடபாடி பண்ணி நான் இப்படி பேசவே கூடாது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் குறிப்புடா பேசிட்டீங்களா நீங்க கேட்டது இல்லையா பாலா இல்ல சார் எல்லா தலைவர்களையும் குறிப்பிட்டு தான் பேசிட்டுறோம் அத தான் சொல்றேன் ம் எஸ் சார் அதாவது உதயநிதி இன்னைக்கு பேசுறத பாருங்க நான் முதலமைச்சர் தாழ்ந்தாலும் பேசுறதா நான் சொல்லல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலமைச்சர் அந்த மாதிரி பேசுற மாதிரி வரல அவரு ஒரு மினிமம் கண்ணியத்தோட பேசுறாரு ஒரு பட்டாபிஷேகம் நீ பரம்பரைங்கிறதுனால வந்ததுனால அரசியல் களம் தெரியாமல் வரலாறு தெரியாமல் அதிமுகவின் வரலாறு என்ன தமிழக வரலாறு என்னன்னு தெரியாம உங்க தாத்தா காலத்துல எப்படி காமராஜரையும் ராஜாஜியும் இந்திரா காந்தியும் பண்டார நாயக்காவையும் இவங்க எல்லாம் கேவலப்படுத்தி நேர்வையும் பேசுறீங்களோ அதோட தொடர்ச்சி திமுக ஆரம்பிச்சது இன்னைக்கு தமிழ் இந்தியா

உங்களுக்கு என்ன மொழியில் சொன்னால் உங்களுக்கு புரியுமோ எந்த மொழியில் சொன்னால் உங்களுக்கு உரைக்குமோ அந்த மொழியில தான் சொல்ல முடியும் பாடா போடா அப்படின்னு பேசுவீங்க பாலா அப்ப நான் பாலா இப்படி பேசாதீர்கள் தயவு செய்து ஐயோ வசக்குறைவான வார்த்தைகள் என்ன அழைக்காதீர்கள் சொல்லிட்டு இருக்க முடியும் சரி ஓகே சார் அதுதான் பதில் நன்றி